தொலைக்காட்சியின் முதலில் தலைப்புச் செய்திகள் வைத்தியர் அர்ஜுனா மீதான வழக்கு நீதிமன்றம் சர்வதேச விசாரணையை எமக்க வேண்டும் முல்லையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் விடாப்படி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு நெடுந்தீவு கடற்பரப்பில் சம்பவம் சேல் வான்வெளி தாக்குதலில் பலியான அல்ஜி ஊடகவியாளர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா மீதான வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்றில் மீதவான் யூட்ரியன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன வைத்தியர் அர்ச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட ஐந்து வழக்குகளே நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருந்தன இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா சார்பாக சட்டத்தரணி எஸ் செலஸ்டின் முன்னிலையாகியிருந்தார் இந்த வழக்கு இணக்கப்பாடு காணப்பட வேண்டிய வழக்குகள் என்பதால் மத்தியஸ்த சபைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அவர் மன்றிடம் வேண்டுகோள் விடுத்தார் வழக்கு தொடர் சார்பாக சட்டத்தரணி திருக்குமரன் நேற்றைய தினம் முன்னிலையாகியிருந்தார் இதன்போது இருதரப்பு வாதங்களையும் கவனத்திற்கொண்ட நீதவான் அனைத்து வழக்குகளையும் எதிர்வரும் செப்டம்பர் பதினோராம் திகதிக்கு தவணையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று காலை முல்த்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யுத்தம் நிறைவடைந்துள்ள நாள் முதல் தமது உறவுகளுக்கான நீதி கோரி போராடி வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் எட்டாம் தேதி முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் தான் பதிலென்றால் கொலை செய்தவன் யார் ஓம் பி ஒரு கண்துடைப்பு நாடகம் சர்வதேச விசாரணையை தேவை இழப்பீடுகள் வேண்டாம் எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற பல கூசங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு கவனையேற்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சமூக சீர்ப்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வவுனிகுளத்திலிருந்து நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என ஒல்லித்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினை சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞன் வவுனிக்குளத்தில் இருந்து இரவு சுமார் இருபது லட்சம் ரூபாய் பணத்துடன் யோகபுரத்தில் இருந்து பாண்டியன் குளம் சென்ற குறித்த இளைஞனை காணவில்லை என உறவுகள் தேடிய நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை வவுனிக்குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் சம்பவத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் எச் மக்ரூஸ் உடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்தார் இந்நிலையில் நேற்று முல் மாவட்ட வைத்தியசாலையின் உடற்கூற்று பரிசோதனை இடம்பெற்றது உடற்கூற்று பரிசோதனையின் முடிவில் குறித்த இளைஞன் கழுத்து நிறுத்து கொல்லப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நட்டாங்கடல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றது நெடுந்தீவு கடற்பரப்பில் ஐந்து இந்திய மீனவர்களுடன் படகொன்று மீன்பிடியில் ஈடுபட்டது இதன்போது ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இலங்கை கடற்படை படகு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்தபோது இந்திய மீனவர்களின் படகு கவிழ்ந்து குறித்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து இரு இந்திய மீனவர்கள் கடலில் விழுந்த நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு மீனவரை காணவில்லை எனவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன காசாவில் சேல் வான்வழி தாக்குதலில் அர்ஜிசீரா ஊடகவியலாளர்கள் இஸ்மாயில் அல்கோல் மற்றும் அவரது ஒளிப்பதிவாளர் ரமியல் ருஃபி ஆகியோர் கொல்லப்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் வெளியிட்டுள்ளது ஊடக பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் ஐநாவின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் புஜாரிக் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் மற்றும் இதுபோன்ற பிற சம்பவங்கள் முழுமையாகவும் வெளிப்படையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஊடக பாதுகாப்பது ஐநாவின் திறன் என கூறிய செய்தித் தொடர்பாளர் அதனை சரியாக செய்து வருவதாகவும் அதற்காக ஆயுதங்களில் கைவைத்தவர்கள் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா பகுதியில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனிய பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கையை நூற்று அறுபத்தைந்தாக அதிகரித்துள்ளதாக காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழாரம் டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்